இறக்கின்ற சவத்தோடு பிறக்கின்ற நம்மை கருணையால் ஆட்கொள்ளும் ஈசனின் சிவகாமி நேசனின் சிவ சின்னங்களை பற்றி அர்த்தங்களை பற்றி அதனுடைய சத்திகளை பற்றி சிவ தொண்டர்களின் பக்தியையும் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் சிவனே கதி என தவம் செய்யும் சித்தர்களை பற்றியும் அவர்களுடைய தவ யோக முறையை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இறைவனை ஈசனை உணர்வதற்கும் சிவநெறியில் சிவ தொண்டில் பயணிக்கும் சிவமே என் தவம் இன்றே இப்பொழுதே இணையுங்கள் இறைவனே ஈசனே சரணாகதி நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருத்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே திருச்சிற்றம்பலம். எத்தனையோ பிழைகள் நாங்கள் சித்தமறந்தே செய்யினும் பித்தா பிறை சூடியதை பொறுக்கவே நாங்கள் நித்தம் நித்தம் வேண்டுகிறோம் சித்தமிறங்கி அருள் செய்வாய் அத்தனே எம் ஆதிமூல ஹரஹரா இறைவா ஓம் நம சிவாய. சிவமே என் தவம் என்ற சேனலில் இணைந்த உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் சிவமே என் தவம் சேனலின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சேனலில் 63 நாயன்மார்களின் வரலாறு பற்றி ஒவ்வொன்றாக நாங்கள் விளக்கி கொண்டிருக்கின்றோம். சிவனுடைய அருளை பெறவும் சிவனை உணர்வும் சிவனை உணர்விக்கவும் இந்த சேனல் தலையாய நோக்கம் கொண்டுள்ளது. இந்த சேனலில் இதுவரை இணையாதவர்கள் இணைந்திடுங்கள். இன்று நம்மளுடைய பதிவாக 63 நாயன்மார்களுள் ஏனாதி நாத நாயனாரை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள இருக்க இன்று நாம் பார்க்க இருக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஏனாதிநாத நாயனார். ஏனாதிநாதன்றன் அடியார்க்கும் அடியேன் என்று கூறுவார்கள். ஏனாதி நாயனாரின் அவதாரத்தலம் எய்னனூர். இவருடைய முக்தித்தலம் எய்னனூர் ஆகும். இவருடைய குருபூசை திருநட்சத்திரம் புரட்டாசி மாதம் உத்திராடம் ஆகும். எய்னனூர் என்பது வளம் நிறைந்த சிற்றூர். இத்தலத்தில் ஈழவர் குளமரபில் தோன்றிய உத்தமரே ஏனாதிநாதர். இவர் திருவண்ணாமலை பகுதியில் சற்றும் குறையாதவர். மெய்ப்பொருள் நாயனாரைப் போலவே திருநீர் அணிந்தவராயினும் யாராயினும் அவர்களை சிவமாக பாவித்து வணங்கி வழிபடுவார். பகைவர் மேனியில் திரு வெண்ணீரு ஒளியை கண்டால் போதும், உடனே பகைமை மறைந்து அவரை வணங்கி வழிபடுவார். இதனால் பகைவரும் போற்றும்படியான நல்லொழுக்கத்தில் தலை சிறந்து விளங்கினார். இவர் சோழர் படையில் சேனாதிபதியாக இருந்தவர்களின் சந்ததியில் தோன்றியவர். இவர் வாழ்பயிற்சியில் பள்ளி ஒன்றை நடத்தி வந்தார். இவரிடம் நல்ல வீரமும் வாழ்பயிற்சியும் அளிக்கும் முறையும் இருந்ததால் இவரிடம் வாழ்பயிற்சி பெற மாணாக்கர்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்தனர். இந்த வாழ்பயிற்சி மூலம் கிடைத்த வருவாயெல்லாம் சிவனடியார்களுக்கே செலவு செய்பவர். இறைவன் படைப்பில் கருணை உள்ளம் கொண்ட வெள்ளை மனம் படைத்தவர்களுக்கும் பகைவர்களும் இருக்கத்தானே செய்வார்கள். ஏனாதிநாதையரும் பகைவன் ஒருவன் சூழ்ச்சியால் வெல்ல கருதினான். அவ்வூரில் அதிசூரன் என்று ஒருவன் இருந்தான். அவன் இவருடைய தாய் வழியில் சொந்தக்காரனும் கூட.
இவனும் வாள் பயிற்சி கூடம் ஒன்றை அமைத்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தான். தொழில்நுட்பத்தில் வாழ்வீச்சில் ஏனாதிநாதரை விட மிக குறைந்தவன். அதனால் அதிசூரனிடம் ஆரம்பத்தில் அறியாமல் சேர்ந்த சில மாணவர்கள் கூட விவரம் தெரிந்ததும் விலகினார்கள். இதனால் ஏனாதிநாதரிடம் ஏராளமான மாணவர்கள் வாள் பயிற்சி பெற அதிசூரனிடம் ஒன்று இரண்டு மாணவர்கள் கூட பயிற்சி பெற வருவதே கஷ்டமாகிவிட்டது. இதனால் அதிசூரனது வருவாய் குறைந்தது. ஏனாதிநாதர் எல்லா வகைகளிலும் அவர் முன்னால் இந்த அதிசூரன் மதிப்பிழந்து போனான். இதனால் சினங்கொண்டு அவர் மீது அழுக்காறு கொண்டு தீய குணங்களை கொண்டிருந்த அந்த அதிசூரன் அன்பு, அடக்கம், பக்தி, பொறுமை, இன்சொல் ஆகிய உயர் குணங்களைக் கொண்ட இந்த ஏனாதிநாதரை எதிர்த்து போர் புரிந்து அவருடைய தொழில் உரிமையை கைப்பற்ற எண்ணம் கொண்டான். ஒரு நாள் தன் சுற்றத்தாரையும் சில போர் வீரர்களையும் அழைத்து கொண்டு அவரின் வீட்டை அடைந்தான். சிங்கத்தின் குகை முன்னால் சிறுநறி ஊளையிடுவது போல வீரம் படைத்த ஏனாதிநாதர் முன்னால் கோழை மனம் கொண்ட அதிசூரன் போர் பரணி எழுப்பினான். ஏனாதிநாதரோ, ஒரே ஊரில் இரண்டு பயிற்சி கூடம் எதற்கு? அதிலும் இரண்டு ஆசிரியர்கள் தான் எதற்கு? இவ்வூரில் வாள் பயிற்சி ஆசானாக இருக்க தகுதியும் திறமையும் யாருக்கு உண்டு என்று ஊரறிய செய்ய நாம் உரிமை போர் போராடுவோம். துணிவிருந்தால் போர் செய்ய என்னிடம் வருக என்று ஊளையிட்டான். அதிசூரனின் சவாலை கேட்டு ஏனாதிநாதர் சிங்கம் போல் கிளர்த்தெழுந்தார். உனக்கு இம்முறையே தக்கது என்று தோன்றி அவருடன் போர் புரிந்தார். ஆனால் போரின் முடிவில் ஏனாதிநாதருக்கே வெற்றி கிடைத்தது. அதிசூரன் தோற்றுப்போய் நாட்கள் பல கடந்தன. ஆனால் அதிசூரனின் நெஞ்சில் அந்த பகைமை உணர்ச்சி வளர்ந்து கொண்டே இருந்தது. நேர்பாதையில் ஏனாதிநாதரை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அவரை கொல்ல கருதி வேறொரு சந்தர்ப்பத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அதிசூரனின் ஏவலால் ஒருவனை ஏனாதிநாதரிடம் தூது அனுப்பினான். தன்னோடு தனித்து நின்று போர் புரியலாம் என்று வீணாக பெரும் படை திரட்டி போர் புரிந்து எதற்கு பல உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தனது வஞ்சக முடிவை சொல்லி அனுப்ப அவரும் அந்த முடிவிற்கு ஏனாதிநாதர் சம்மதித்தார். அதன் பிறகு அதிசூரன் சண்டை போட நாள் குறித்து நேளம் கணித்து இடம் தேர்ந்தெடுத்து ஏனாதிநாதருக்கு செய்து சொல்லி அனுப்பினான். அதற்கும் அவர் சம்மதித்தார். அதிசூரன் வஞ்சனையால் வெல்லத்தக்க சூழ்ச்சி செய்தான். ஏனாதிநாதர் சிவனடியார்களின்பால் அன்பு கொண்டவர்கள். யாரேனும் திருநீறு பூசியிருந்தால் அவரையும் சிவனடியார் போல் பாவித்து அவர்களை உபசரிக்கும் எண்ணம் கொண்டவர். இந்த அதிசூரன் தான் ஒரு சிவனடியார் போல் வேஷம் கொண்டால் தன்னை தாக்க மாட்டார் என்று நினைத்து தன் உடம்பில் நெற்றியிலும் திருநீறு பூசிக்கொண்டான். வாளும் கேடையும் எடுத்து கொண்டான். தனது நெற்றியும் உடம்பும் தெரியாதவாறு கவசத்தாலும் கேடயத்தாலும் மறைத்து கொண்டு போர் புரிய வேண்டிய இடத்திற்கு சென்றான். அங்கே ஏனாதிநாதர் அதிசூரனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அதிசூரன் கேடயத்தால் தன் முகத்தை மறைத்த வண்ணமாகவே நாயனாருக்கு முன்பாக சென்றான். இருவரும் போர் புரிய தொடங்கிய போது புலியைப் போல் பாய்ந்து சண்டை செய்தார் ஏனாதிநாதர். பூனை போல் பதுங்கி பதுங்கி அவரது வாள்வீச்சிற்கு ஒதுங்கி ஒதுங்கி சண்டை செய்தான் அதிசூரன். ஏனாதிநாதர் வாளை சுழற்றி பயங்கரமாக போர் புரிந்தார். அதிசூரனின் உயிர் ஒவ்வொரு கணமும் ஆபத்தை எதிர்நோக்கி இருந்தது. ஏனாதிநாதர் கைகளினாலே சுழன்று கொண்டிருந்த வாள் அதிசூரனின் உடலை கிழித்து கொள்ள நெருங்கி வருகின்ற தருணத்தில் அதிசூரன் தன் உடலை மறைத்து கொண்டிருந்த கவசத்தையும் கேடத்தையும் விளக்கினான். என்னே அதிசயம்! வெண்ணீர் அணிந்த அதிசூரனின் நெற்றியை பார்த்த நாயனார் கைகள் தளர்ந்தன. வீரம் பக்திக்கு அடிமையானது. அவரது வாளின் கூர்மை திருவெண்ணீற்றுக்கு முன்னால் மழுங்கி போனது. ஆ, கெட்டேனே! பகைவனின்று போரிட வந்தனே! சிவத்தொண்டராக அல்லவா நீர் தெரிகிறீர்! இதனை ஒருபொழுதும் நான் மறக்க மாட்டேன். இவருடைய நெற்றியில் காணாத திருவெண்ணீற்றின் பொலிவினை இன்று காண்கின்றேன். இவர் சிவத்தொண்டரே, நான் இவரோடு இனி போராடுவது தகாத செயலாகும் என்ற உண்மை என்று கருதி உண்மையை உணராமல் எவ்வளவு பெரிய பாவம் செய்ய இருந்தேன். என் பிழையை எம்பெருமான் தான் பொறுத்தருள வேண்டும். இனிமேல் நான் இவருடைய உள்ள குறிப்பின் வழியே நிற்பேன் என்று ஏனாதிநாதனார் தம் கை வாளையும் கேடத்தையும் கீழே போட எண்ணிய தருணத்தில் வேறொரு எண்ணமும் பிறந்தது. நாம் ஆயுதங்களை கீழே போடுவது இவ்வடியாரை அவமதிப்பது போலாகும்.
நிராயுதபாணியாக கொன்றார் என்ற இழிப்பெயர் இவருக்கு வந்துவிடும். இத்தகைய அபகீர்த்தி இவருக்கு ஏற்படா வண்ணம் இறுதிவரை நான் ஆயுதத்துடனேயே இவரை எதிர்த்து நிற்பது போல் பாசாங்கு செய்வேன் என்று எண்ணியபடி வாளையும் கேடத்தையும் தாங்கி எதிர்த்து போர் செய்வது போல் பாவனை செய்து கொண்டிருந்தார். பின்னர் சொல்லவும் வேண்டுமா? அவர் முன்னே நின்ற கொடிய பாதகனும் தன் கருத்தை நிறைவேற்றி கொண்ட ஏனாதிநாதரை தன் வாளால் உருகி அவருடைய வயிற்றிலும் மார்பிலும் குத்தி தன்னுடைய பழியை தீர்த்து கொண்டு ஓடி விழுந்தான். அப்பொழுது ஆகாயத்தில் பேரொளி தெரிந்தது. எம்பெருமான் உமையாளுடன் விடைமேல் எழுந்தறினார். ஏனாதிநாத நாயனாரை உயிர் பெறச் செய்தார். நாயனார் நிலமதில் வன்முறை வீழ்ந்து இறைவனை வணங்கி நின்றார். பகைவனது வாளால் உலகப்பற்று பாசம் பந்தம் ஆகிய எல்லா தலைகளையும் அறுத்து கொண்ட ஏனாதி நாயனாருக்கு பேரின்ப வாழ்வை அளிப்பதற்கென்றே இவ்வளவு பெரிய சோதனையை நடத்திய எம்பெருமான், நீ நம்மை விட்டு பிரியாதிருக்கும் பெருவாழ்வினை பெறுவாயாக என்று திருவாயை மலர்ந்தருளினார். திருவண்ணீரு அருள் மயமானது. எம்பெருமானின் திருமேனியிலும் எந்நேரம் பிரகாசித்து கொண்டிருக்கும் திருநீர் அணிவதால் மனிதர்களுக்கு அமர வாழ்வு கிட்டும். ஆன்மா உய்யும் வழிக்கு உயர்ந்த மார்க்கம் பிறக்கும். இத்தகைய திரு வெண்ணீற்றின் பெருமையை உணர்ந்திருந்த நாயனார் திருநீற்றுக்கும் வெந்நீர் அணிந்த அன்பர்களுக்கும் காட்டி வந்த பேரன்பை என்னவென்று சொல்வது? இந்த ஏனாதி நாயனார் புராணத்தின் மூலம் திருநீற்றின் மேன்மையை நாம் அறியும் வேளையில் வேலை தவறாது திருநீர் அணிந்து பிறவிப்பணி நீங்குவோம். இத்தகைய இந்த ஏனாதி நாயனாரின் அவருடைய அந்த நட்சத்திரத்தில் நாம் வணங்கி திருநீர் அணிவதன் மூலம் பூஜை செய்வதன் மூலம் நாமும் ஒரு மிகப்பெரிய பிறவை மிகப்பெரிய ஒரு முக்தியை அடையலாம். சிவனடியார்களின் மகிமையை உணர்ந்தோம். மீண்டும் ஒரு நல்லதொரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது எங்கள் சிவமே என் தவம் சேனல். நன்றி.